ஜெர்மனியில் நான்காவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஏஞ்சலா மெர்க்கலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் சார்ந்த கிறிஸ்தவ சோசியலிச யூனியன் கட்சி 33% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. எனினும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலம் கிடைக்காததால் சோசியல் குடியரசுக் கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இதில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் நிலவி வந்த நிலையில் ஜெர்மனியில் நிலையான நிரந்தர அரசு அமையாமல் காபந்து அரசு எனப்படும் இடைக்கால அரசு நடைபெற்று வந்தது. இந்த அரசின் காப்பாளராக ஏஞ்சலா மெர்க்கல் பொறுப்பு வகித்து வந்தார். இதற்கிடையே ஏஞ்சலா மெர்க்கல் தலைமையிலான நிரந்தர அரசு அமைய சோசியல் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். இதையடுத்து நான்காவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்றார். இந்நிலையில் ஜெர்மன் பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள ஏஞ்சலா மெர்க்கலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் மேம்படும் விதத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.